ஓகே. அறிவுமதி பேசுகிறேன். ஓவிய ஈடுபாடு உள்ள ஒரு தந்தையின் பிள்ளை நான். புன்சை காட்டின் பல்வேறு வகையான சிறு பயிர்களின் பசுமையையும் கதிர்களையும் அவற்றில் வந்து விளையாடும் பறவைகளையும் தும்பிகளையும் அதை போலவே மழைக்காலத்தின் அழகுகளையும் ரசித்து ரசித்து ஓவியனாக மாறடா என்று சொன்ன தந்தையின் பேச்சை மறுத்து கவிதையில் அந்த அழகுகளுக்குள் ஒளிந்து கொண்டவர் நான். அந்த தளத்தில் சென்னைக்கு வந்த என் வாழ்க்கையில் அண்ணன்கள் ஆதி மூலம் வீரசந்தானம் மருது போன்ற ஓவியர்களின் அந்த கோடுகளை பிடித்து சிறு பிள்ளையாக நான் ஓவியங்களை ரசித்து வளர்ந்த அந்த காலகட்டங்களில் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் செழியன் என்கின்ற என் அன்பு தம்பியை நான் சந்தித்தேன். அவருடைய அந்த நாற்றங்கால் பருவத்திலிருந்து இன்றைக்கு அறுவடை கட்டிய அழகான முதிர்ந்த விளைச்சலாக இந்த சுவர்களில் நான் பார்த்த ஓவியங்கள் வரை அவருடைய இடையறாத அந்த விரல்களின் அந்த அசைவுகளை நான் பார்க்க பார்க்க அன்றைக்கு ஜெர்மன் காலில் மக்கள் மத்தியில் தந்தை பெரியாரை வரைந்த அதே வேகம் இன்றைக்கு அவருடைய ஒவ்வொரு ஓவியத்திலும் நான் பார்க்கிறேன். குறிப்பாக வண்ணங்களை அள்ளி கழித்துவிட்டு அதற்குள்ளாக மனிதர்களை வைத்து அவர் ஆவேசமாக ஒரு போர் செய்கிற அழகில் அங்கே கலையை உருவாக்குகிற அந்த நெகிழ்வுத்தன்மைக்குள் புத்தனும் வந்து அன்பை போதிக்கிற அந்த அழகுகளை பார்க்கிறேன். அதே போலவே நிறைந்த ஒரு குற்றாலத்தின் சாரல் காலத்தில் காற்றுகள் மடக்கி மடக்கி அடிக்க அங்கே அந்த சாரல் துளிகள் குறுக்கும் நெடுக்குமாக தன்னுடைய அழகுகளை அங்கே விசிறி செல்லுகிற அந்த தன்மையை செடியினுடைய ஒவ்வொரு ஓவியத்தின் வண்ண வீச்சுக்களிலும் நான் பார்த்து வியக்கிறேன். அத்தகைய வீச்சுகளுக்குள்ளாக தமிழர்களின் தொன்மங்களையும் உள்ளடக்கிய அவருடைய கோட்டின் அசைவுகளில் பாறைகளில் பச்சிலை வைத்து வண்ணங்களை வரைந்து காட்டிய அந்த ஓவிய மூதாதையர்களுடைய அந்த மூச்சுக்களை உள்குடித்த அசைவுகள் ஒவ்வொரு ஓவியத்திலும் அசைந்து கொண்டிருக்கின்றன. அதுதான் அவருடைய மிகச்சிறந்த வெற்றியாக நான் கருதுகிறேன். என் செழியனுக்கு இன்னும் மேலே 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 அவருடைய வண்ணங்களால் உலகோடு பேச ஒரு தாய்மையோடு வாழ்த்துகிறேன். வணக்கம்.